हाय गाइस अस्सलाम वालेकुम वेलकम टू चिल्लीस किचन इनके लगे मटन ग्रेवि वाँ से पाक अदल मिक्सि जार और लव रे लवंग और पट को मलि तक रे सेक पचम रे सेक सेक पेपर सेतुकला इंजी पूंड पेस्ट और टी स्पून सेतुकला सेतुटे इदु नल्ला मिक्सी जार मैया अरचिट्टु वंदिरुंग पारुंग इंद अलवुक्कु अरचिट्टु वंदिरुंग इप्पो स्टव आन पण्णिट्टु कडाई कुक्करै वच्चिडुंग ओरु किलो करी एडुत्तिरुक्केन मटन्ना எங்க வீட்ல சின்ன குக்கர் இல்ல வாங்குனோம் அதனால பெரிய குக்கர் வச்சிருக்கேன் எண்ணெய் தேவையான அளவு போட்டுக்கங்க அதுக்குள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு வந்துருங்க எண்ணெய் நல்லா சூடானதும் மசாலா அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் கொஞ்சமா எண்ணெயில சேர்த்து நல்லா கோல்டன் கலர் ஆற வரைக்கும் நல்லா வதக்கங்க இந்த அளவுக்கு வதக்கிட்டு இப்போ மட்டன் சேர்த்துடுங்க இதுல मटन से ना कल की विटें अब अर अल सुजी वरण ना कल की वरण इला कल की विवान अल्व उ सेतक அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு வந்துறங்க போயிடு गरम मसाला ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் धनिया தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டு அந்த அரைச்சி இருக்கிற பேஸ்ட் இதல போட்டுருங்க போட்டு நல்லா அதும் கலக்கி விட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிடுங்க நல்லா கலக்கி விடுங்க வதக்கிட்டு அதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணிய ஊத்தி ரெண்டு டம்ளர் தண்ணிய ஊத்திக்கங்க அதுக்கப்புறமா மூடியை போட்டு மூடி ஒரு 5 விசில் வந்தா போதும் இப்போ 5 விசில் வந்துச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் வாங்க அவ்வளவுதாங்க என்னோட ஸ்டைல்ல மட்டன் கிரேவி ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க